புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய புதுச்சேரி ஸ்கைசேட் தொலைக்காட்சியான தன்னுடைய 25வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. இந்த ஸ்கைசேட் தொலைக்காட்சி நல்ல முறையில் மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது சிறப்பாக சேவை செய்து வருகின்றது. இது தொடர வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். 2022 ஆண்டு புத்தாண்டு துன்பத் துயரங்கள் நீங்கி மக்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா பெருந்தொற்றும் அதனால் ஏற்பட்ட பேரிடரும் புதுச்சேரி மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது. தொழில் முடங்கிவிட்டது, வியாபாரம் இல்லாமல் போய்விட்டது, வேலை இல்லை. அப்படியே வேலை கிடைத்தாலும் பல மாதங்களாக சம்பளம் இல்லை, நிதி நெருக்கடி கடுமையாக ஆகிவிட்டது. இந்த சூழலையெல்லாம் மக்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய 22ஆம் புத்தாண்டு என்பது ஒரு கொரோனா பேரிடர் இல்லாத ஆண்டாக எல்லோருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வகையிலே, எல்லோருக்கும் சம்பள பாக்கி கிடைக்கக்கூடிய வகையிலே, வியாபாரம் தொழில்கள் செழித்து வளர வேண்டிய வகையிலே, புதுச்சேரி மாநிலத்தின் நிதி நெருக்கடி போக்கின்ற வகையிலே அமைந்து இந்த புத்தாண்டு புதுச்சேரி மக்கள் அனைவரையும் ஒரு நல்ல வெளிச்சம் கொடுக்கிற புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியினுடைய ஊடகத்துறையிலே மாலை பூமியினுடைய பணி என்பது ஒரு சிறப்பான பணியாகும். இங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை, செய்திகளை வாக்கியங்களை விட, வார்த்தைகளை விட காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு பத்திரிகையாக மாலை பூமி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல் விஷுவல் மீடியாலும் அது திகழ்ந்து கொண்டு இருக்குது. அதைவிட மேலாக புதுச்சேரியுடைய புகழ்பெற்ற முதல் தொலைக்காட்சி, உள்ளூர் தொலைக்காட்சியான ஸ்கைசாட் டிவியுடைய அந்த தொலைக்காட்சியும் நிர்வகித்து புதுச்சேரி மக்களுடைய அன்றாட நிகழ்ச்சிகளை, அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிவிக்கக்கூடிய ஒரு அருமையான பணியினை செய்து கொண்டிருக்கிறது. ஸ்கைசாட் தொலைக்காட்சி என்பது இப்போது 25வது ஆண்டிலே வெள்ளி விழாவிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது. அந்த வகையிலே மேலும் எதிர்கால தொழில்நுட்ப முன்னேற்றங்களை உள்வாங்கி கொண்டு ஸ்கைசாட் டிவியும் மாலை பூமியும் இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டுமென்று என்னுடைய நெஞ்சத்தின் அடி ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று புதுச்சேரி மக்களை தொடர்ந்து ஸ்கைசாட் நிறுவனம் ஒரு 25 ஆண்டுகளாக இப்போது கேபிள் வந்து முதல் வந்த நிறுவனம் தொடர்ந்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து செய்திகளையும் மக்கள் இன்புறக்கூடிய நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். நிறுநிலையாக செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று மாலை பூமி ஒரு 20 ஆண்டு காலமாக புதுச்சேரி மக்களோடு புதுச்சேரியுடைய பிரச்சனைகளை, செய்திகளை வலுநாயமாக தந்து கொண்டிருக்கிறது. பற்றிய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாத மக்கள் மகிழ்வோடு வளமோடு வாழ்கின்ற ஆண்டாக இருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கட்சியின் சார்பாக எங்கள் தளபதியருடைய வழியில் தொடர்ந்து அவரை போன்று மக்கள் பணியை செய்வோம் என்று உறுதியேற்கும் என்று இந்த ஆண்டை வரவேற்கிறேன். ஆங்கில புத்தாண்டு 2022 ஆண்டு புதுச்சேரி மாநில மக்களுடைய அடிப்படை தேவைகளையும் கடந்த 5 ஆண்டுகளாகப்பட்ட இன்னல்களை நீக்குகின்ற புதிய புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டும் என எல்லாமுள்ள இறைவனை பிரார்த்தித்து புதுச்சேரி மக்கள் அனைவரும் இந்த இனிய புத்தாண்டு நன்னாளிலே ஜாதி மத வேறுபாடின்றி புதுச்சேரி மாநிலம் அனைத்து வகையிலும் அடிப்படை தேவைகளாகட்டும், பொருளாதார தேவைகளாகட்டும், கல்வியாகட்டும், அத்தனை நிலைகளிலும் உயர்த்த மாண்புமிகு மக்கள் முதல்வர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டணி ஆட்சி இங்கே சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது புதுச்சேரி மக்களுக்கு இனிய புத்தாண்டாக அமைய எல்லோருடைய சார்பிலும்
புதுச்சேரி அரசின் சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் மாலை பூமி செய்தி பத்திரிகையானது இன்றைக்கு புதுச்சேரி மக்கள் அனைத்து மக்களால் கவரப்பட்டு மிக சிறந்த ஒரு இடத்தை பிடித்து மக்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்த பத்திரிகையாகவும் பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகளை பிரதிபலிக்கின்ற எண்ணமாகவும் திகழ்கின்ற மாலை பூமி 20வது ஆண்டு துவக்க விழாவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்கைசாட் தொலைக்காட்சியானது ஏறத்தாழ புதுச்சேரி மாநிலத்திலே தனியார் தொலைக்காட்சி கேபிள் சேனல் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்பித்த ஸ்கைசாட் சேனல் இன்றைக்கு 25 ஆண்டுகளை நிறைவு பெற்று பொன்விழா காணுகின்ற ஸ்கைசாட் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அனைத்து தரப்பட்ட மக்களுடைய செய்திகளையும் எந்தவித அரசியல் பாகுபாடின்றி கருத்து வேறுபாடுகளற்று மக்களுக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் கருத்துக்களையும் வெளியிட்ட ஸ்கைசாட் நிறுவனத்திற்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக COVID-19 என்னும் கொரோனா என்னும் கொடிய வைரஸ் மக்களை வாட்டி வதைத்து மிகவும் சிரமத்துக்குள்ளாக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டாவது மக்களை நிம்மதியுடனும் பெரும் பொருளாதாரத்துடன் சிறந்த சூழ்நிலை வாழ இந்த இறைவன் அனுமதிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழகத்திலே தலைவர் தலைமையில் சிறப்பானதொரு ஆட்சி அமைந்திருக்கின்ற சூழ்நிலையில் அதுபோன்ற புதுவையிலும் நமது கழக ஆட்சி நமது அண்ணன் சிவா அவர்களின் தலைமையில் அமைய வேண்டும் என்றும் அதற்கு இந்த மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் வருங்காலத்தில் நல்ல நிலைமையுடனும் நல்ல சூழ்நிலையும் இந்த புத்தாண்டு நமக்கு கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு தினத்தில் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வெள்ளி விழா காணும் ஸ்கைசாட் நிறுவனத்துக்கும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்துக் கொண்டிருக்கும் மாலை பூமி பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் அவர்களுடைய செயல்பாடு நல்ல முறையிலேயே இயங்க வேண்டும் என்றும் இந்த தருணத்திலே வாழ்த்தி மீண்டும் ஒரு கூறிக்கொள்கிறேன்.